அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ் மெஹராஜ் இரவு பைத்துல் முகதஸில் மக்கா மதினா பலஸ்தீன் ஈராக் ஜோர்டான் இஸ்ரேல் எகிப்து ஆகிய ஆறு நாடுகளில் ஆக்கப்பூர்வமான விளக்கங்களுடன் உணர்வுபூர்வமான வழிகாட்டுகளுடன் மிக குறைவான கட்டணத்தில் புறப்படும் நாள் பிப்ரவரி 1, 2024 அன்று. முன்பதிவிற்கு முந்தவி. ஒரே பேட்டி, ஓ பச்சோ, அமரா இந்துஸ்தான் மே பாரத் மாதா கி ஜெய். இப்படி எப்போ பார்த்தாலும் இந்து, இந்துத்துவா, இந்துக்களே வீதிக்கு வாருங்கள் இப்படி எல்லாம் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, இன்னைக்கு அந்த மத வெறுப்பு அரசியலெல்லாம் நோக்கி இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கேள்வி கேட்கக்கூடிய மக்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, நல்ல பட்டப்பட்ட இந்துக்கள், நாம வச்ச இந்துக்கள், அவங்க எல்லாம் நோக்கி இன்னைக்கு பாஜக நோக்கி பாயிண்ட் பாயிண்டாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக வடக்கில் இந்த ஜெய் ஸ்ரீராம் வச்சு தான் அரசியல் அடித்தளமாக வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஜெய் ஸ்ரீராமை நோக்கி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒட்டு மொத்தத்தில் நம்ம ஜி என்னெல்லாம் அழுது புரண்டு என்னெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு அரசியல் பண்ணுவாரோ அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நோக்கி இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிர்மலா சீர்தவன் நிஜமாவே அவங்க கல்வி கட்டுறாங்களான்னு எனக்கு முதல்ல தெரியணும். ஒரு கல்வி கட்டுறவங்க இப்படி பேசவே மாட்டாங்க. நீ எதை பேரிடுன்னு சொல்ற, எது அளவுகோல் வச்சிருக்கீங்க? நீங்க இதே குஜராத்தில் மழை பெஞ்சு வெள்ளம் சொன்னோடனே பிரதமர் ஓடுற 1000 கோடியோடு ஓடுறாரு. இங்க நாங்க என்ன கேட்டோம்? உண்மையிலே மக்கள் வந்து தரமான பாயிண்ட்களை நோக்கி இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவரு கேட்ட கேள்வியில முக்கியமான ஒன்னா, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி தரமாட்டீங்களே, ஆனா குஜராத்ல ஒரு மழை வரும்போது, குஜராத்ல ஒரு புயல் வரும்போது பிரதமரே நேரில் போய் பாக்குறாரு, பார்த்துட்டு வந்து மறுநாளே வந்து 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாரு. அப்ப அங்க மட்டும் நிதி ஒதுக்கிறீங்க, ஏன் எங்களுக்கு அந்த பணத்தை தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி தரமான பாயிண்ட்களை கேட்கிறாரு. ஏன்னா இங்க அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தாரு, இணை அமைச்சர்கள் வந்தாங்க, இங்க நடந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் வந்து பார்வையிட்டாங்க. பார்வையிட்ட பிறகு கூட அவங்க வந்து முறைப்படி எந்த ஒரு நிதியுமே தரல. வருஷ வருஷம் தர வேண்டிய நிதி தான் கொடுத்துருக்காங்களே தவிர, உன்ன பேரிடர் நிதி அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அவங்க எதுவுமே தரல. இதுல இன்னொரு ஒரு கூடுதல் விஷயம் என்னன்னா, ஏன்னா அவர் நிர்மலா சீதாராமனை நோக்கி கடுமையான கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாரு. நிர்மலா சீதாராமன் உண்மையில படிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டார்ல, அந்த கேள்வி கேட்கறதுக்கான நியாயம் இருக்குது. ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவங்களோட பேச்சுல சொல்லியிருந்தாங்கல்ல, 4000 கோடி ரூபாய் என்னாச்சு, நாங்க 4000 கோடி ரூபாய் கொடுத்தோமே அது என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. மொதல் இங்க இந்த 4000 கோடி கதை இருக்குல்ல, ஒன்றிய அரசு 4000 கோடி தரவே இல்லை. இவங்க எந்த ஒரு 4000 கோடியில் 4 ரூபாய் கூட ஒன்றும் தரல. அவங்க இந்த 4000 கோடி தமிழ்நாடு அரசு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல கடன் வாங்கின தொகை. அது ஏசியன் டெவலப்மெண்ட் ஒரு பேங்க்ல போய் 4% வட்டிக்கு அங்க கடன் வாங்கி தான் இந்த மழைநீர் வடிகால் திட்டம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒன்றிய அரசுக்கும் இதுக்கு ஒரு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா இந்த விஷயம் கூட தெரியல. அவங்க ஒரு நிதி அமைச்சர், ஒரு 4000 கோடி இவங்க ஒதுக்கியிருக்காங்கன்னா நிதி அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நிதி அமைச்சருக்கே தெரியல, இவங்க தனியா ஒரு பேங்க்ல கடன் வாங்கி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் கூட ஒரு நிதி அமைச்சருக்கு தெரியல. அதனாலதான் அவர் கடுமையான கேள்வி கேட்கிறாரு, இவங்க உண்மையில படிச்சுதான் வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அடிக்க கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் நீ சொல்ற, நாங்க வந்து இது ஸ்டேட் டிசார்டர் கொடுத்துருக்கோம், நேஷனல் டிசார்டர் என்ன, யாருக்கு ஆசை நீ கொடுக்கற? நம்ம தேசிய பேரிடருக்கோ மாநில பேரிடருக்கோ ஒதுக்க வேண்டிய இந்த மழைக்கு பிறகு நீ என்ன கொடுத்துருக்க? அதுதான் சொல்றோம், இந்த மழை பெஞ்சிச்சுப்பா, இத்தனை தேதி மழை பெஞ்சிச்சுப்பா, இவ்வளவு நாசம் ஆயிடுச்சுப்பா, இதுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் 1000 கோடி கொடுத்துருக்கோம், 500 கோடி கொடுத்துருக்க சொன்னா அது மரியாதை. நீ சொல்ற, நீ என்ன நிஜமா பத்தி படிச்சே எனக்கு உண்மை புரியல. மனுஷன் பின்றாருல்ல, NDFCனா என்ன, SDFCனா என்னன்னு சொல்லி ரொம்ப தரமா பாயிண்ட் பாயிண்டா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. தேசிய பேரிடரோட நிதி என்ன, மாநில பேரிடரோட நிதி என்ன, நீங்க மாநில பேரிடருக்கான நிதியை தான் கொடுத்துருங்க, உன்ன தேசிய பேரிடர்ல இருந்து நிதி தரலன்னு சொல்லி பாயிண்ட் பாயிண்ட் அடிக்கி மனுஷன் பின்றாரு. இது உண்மையிலே அவர் கேள்வி கேட்ட நபர் பாருங்க, நல்ல பக்தியோட நல்ல பட்ட வச்சிருக்காரு, நாமம் போட்டிருக்கிறாரு, அப்படியாப்பட்ட நபர் கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு இதே கேள்விய ஒரு இஸ்லாமியர் இந்த கேள்வியை கேட்டாங்க அப்படின்னா, உடனே இவங்களாம் அரேபிய கைகூலி, இவங்களாம் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், இப்படிதான் எங்க ஜியை பார்த்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க. இதே கேள்வி ஒரு கிறிஸ்தவர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இவங்களாம் கிறிஸ்தவ மிஷனரிகள், இவங்களாம் வந்து இங்கிலாந்துக்காக வேலை செய்யறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி எப்படியோ திசை திருப்புவாங்க. ஆனா இங்க கேள்வி கேட்டது பியூர் இந்துக்கள், நல்ல தினமும் அவங்களுடைய முறைப்படி தினமும் வழிபாடு செய்யக்கூடிய, வெளியில வரும்போது கூட இப்ப நாம போட்டுக்கிட்டு அவ்வளோ வரக்கூடிய இந்துக்கள் தான் இன்னைக்கு இவங்களை நோக்கி கேள்வி கேட்கறாங்க. அதனால இனிமே இந்த கடவுள் பேர்ல அரசியல் பண்றது அதெல்லாம் இங்க எடுப்படாது, மக்கள் வந்து அதை ஏமாற தயாரல்ல, என்னோட வழிபாடு வேற, இங்க எனக்கு தர வேண்டிய உரிமையை கூட அப்படின்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு உரிமையை நோக்கி கேள்வி கேட்கறாங்க. இந்த புரிதல் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னைக்கு பார்த்தோம்னா வடக்கில் கூட இந்த புரிதல் நல்ல முறையில் ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இப்போ வடக்கில் ஒரு வீடியோ இன்னைக்கு பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்குது. ஒரு இடத்துல வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, அந்த பேட்டியில் வந்து ஒரு பையன்ட்ட கேட்கும் போது அவன் மோடிஜியோட புகழ்லாம் பேசுகிறான், பயங்கரமா மோடிஜி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் போட்டு ஒரே கத்துறான்
கத்துனோட அந்த பக்கம் ரோட்ல போன அந்த கண்ணாடி போட்ட ஒருத்தருக்கு கோபம் ஆயிருச்சு. அதோட அந்த பையன் டே இங்கவா இங்கவா இங்கவா, ஏன் அப்படி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கத்துறீங்க, ஏன் ராமரை போட்டு இப்படி கூறு போடுறீங்க? ஒரு காலத்துல ராமர் சொல்லுவோம், ஒரு காலத்துல நம்மளாம் ராம் அப்படின்னு சொல்லும் போது யாரோ ஒருத்தரை பார்க்கும் போது ராம் ராம் பையா, ராம் ராம் பையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே கொஞ்சம் பெரியவங்களை பார்க்கும்போது ஜி ஜெய் ஸ்ரீராம் ஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது வழக்கம். அந்த ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் அப்படின்ற வார்த்தை ஒரு மென்மையான வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனா நீங்க ஏன் அதை போட்டு கத்திட்டு இருக்கீங்க, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடுத்தவனை அதட்டுற மாதிரி அந்த வார்த்தையை ஏண்டா பயன்படுத்துறீங்க, அடுத்தவனுக்கு விருப்பு ஊற்ற மாதிரி ஏண்டா அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி தரமான கேள்வி இன்னைக்கு வடக்குல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மீடியாவுக்கு முன்னாடி அங்க பாருங்க, அவர் நல்லா கையை உதவியது, ஏன்டா அப்படி ஜெய் ஸ்ரீராம் கத்துறீங்க அப்படின்னு சொல்லி தரமான கேள்விகள் இன்னைக்கு வடக்குல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப மொத்தத்துல இவங்க ஒரு கடவுள் பேர்ல தான் இங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தது. நம்ம கடவுள் பத்தியா, நம்ம கடவுள் அவங்களாம் கேள்வி கேட்கறாங்க பத்தியா, அப்படி இப்படின்னு சொல்லி கடவுளை காட்டியே ஒரு அரசியல். ஒரு பள்ளியாசிரியர் இடிக்கிறதா, அங்க நியாயம் கட்டி யாரோ வந்தா நம்ம கடவுளுப்பா நம்ம கடவுளுப்பான்னு சொல்லி கடவுள் பேர்ல மட்டுமே அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நாட்டுக்கு தேவையான எதுவுமே செய்யல அப்படின்னா, அரே பாரத் மாதா கி ஜெய், அரே ஜெய் ஸ்ரீராம் போலோ சொல்லி இப்படியே ஒரு உருட்டு அரசியல் செஞ்சாங்களே. இந்த உருட்டு அரசியலாம் இனி வேலைக்காவது. இப்ப கேள்வி கேட்கறது நல்ல சுத்தமான இந்துக்கள் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால இனி இந்துக்களே ஓட்டு போட தயாரா இல்ல, இந்துக்களே நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்குன்றதுதான் இது மூலமா நமக்கு புரிய வருது. அதே கடவுள் பேர்ல அரசியல் பண்ணாங்கல்ல, ஒரு கட்டத்துல கடவுளை விட தாண்டி அரசியலுக்கு போயிட்டாங்க. இப்போ நேத்து வந்து கர்நாடக பாஜகவுடைய அபிஷியல், கர்நாடக பிஜேபியோட அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. இந்த போஸ்ட் அது ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு ராமர் வந்து மோடியை வந்து அந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போற மாதிரி ஒரு கார்ட்டூன்ல ஏஐ மூலமா எடிட் பண்ணி ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. இந்த போட்டோ நல்லா பாருங்க, ராமர் இத்தனோன் இருக்காரு, ஆனா மோடி உள்ள பெருசா இருக்கிறாரு. அப்ப என்னாச்சுன்னா இவங்க நாளுக்கு நாள் கடவுள் பேர்ல அரசியல் பண்ணது, இன்னைக்கு கடவுளையும் தாண்டி அரசியல் பண்ண போயிட்டாங்க. இன்னைக்கு வடக்குல எல்லா மக்களும் கேள்வி கேட்கறாங்க, ஏன்டா என்னடா இப்படி இந்த அளவு கூட போயிட்டீங்க, இன்னைக்கு ஒரு கடவுள் பேர்ல அரசியல், இன்னைக்கு கடவுளையும் தாண்டி அரசியல், கடவுள் ராமரை விட மோடி எங்களுக்கு மிகப்பெரியவர், அந்த ராமர் வந்து மோடியை கூப்பிட்டு, ராமர் இத்தனோண்டு மோடி இவ்வளவு பெரிய மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ராமரையும் தாண்டி. ஒரு கட்சி போஸ்டர் அடிக்கும் போதே எம்எல்ஏ போஸ்டரோட கவுன்சிலர் போட்டோ பெருசா போட்டா கட்சியில சண்டை போட்டுப்பாங்க. இங்க என்னன்னா ராமரை குட்டியோண்டு போட்டுட்டு மோடியை இவ்வளவு பெருசா வச்சு போட்டுருக்கிறாங்க. இதுவும் இன்னைக்கு வடக்குல பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா மாறி இருக்குது. ஆனா இதுவே நம்ம தமிழ்நாட்டில் பாருங்களேன், ஒரு பண்டிகை வரும்போதோ ஒரு ஒரு கடவுள் சார்ந்த விஷயங்கள் வரும்போதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புரிதல் பாருங்க. இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய எஸ் வி சேகர், நடிகர் எஸ் வி சேகர், இன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவர் ஒரு போட்டோ ஒன்று போடுறாரு. அந்த போட்டோ போட்டு கிறிஸ்தவ நண்பர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போடுறாரு. அவரு சாண்டா கிளாஸ் மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி கெட்டப் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை எடிட் பண்ணி போட்டு கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து அப்படின்னு சொல்லி எஸ் வி சேகர் போடுறாரு. அப்போ பாஜக தமிழ்நாட்டில் வந்துட்டா அவங்க இங்கே ஒரு அடுத்த மதத்துக்கு ஒரு நிகழ்ச்சின்னு வரும்போது அதுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு பண்புக்கு மாறுறாங்க. ஆனால் வடக்கில் ஏன், காரணம் தமிழ்நாடு அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி வச்சிருக்குது, பெரியார் அடிச்சு அடி அந்த மாதிரி. ஆனால் வடக்கில் பாருங்க, வடக்கில் அடுத்த மதத்து மேலே எந்நேரமும் வெறுப்பு. இப்போ இந்த கிறிஸ்மஸ் நடக்கக்கூடிய நாளில் மத்திய பிரதேச அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. மத்திய பிரதேசத்தில் இப்போ பாஜக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த நபர் முதலமைச்சராக உட்காந்துருக்கிறார் இல்லையா, அவங்க சார்பில் மத்திய அரசு சார்பில் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாங்க. அது என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கூல்களில் வந்து கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடத்துறது வழக்கம், அப்படி கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடக்கும்போது அங்கே அந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வேஷம் போடுறதோ சாண்டா கிளாஸ் வேஷம் போடுறதோ இது மாதிரிலாம் போட்டால் அந்த குழந்தைகளோட பெற்றோர்கிட்ட எழுத்துப்பூர்வமாக நீங்கள் அனுமதி வாங்கணும். அப்படி போட்டதுக்கப்புறம் தான் ஒரு குழந்தையோட தலையில் நீங்கள் கிறிஸ்மஸ் கேப்பு போடுறதா இருந்தால் கூட அவங்கள்ட்ட நீங்கள் அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு அங்கே ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாங்க. ஆனால் இவங்களே கொண்டு போய் எல்லா ஒரு ஸ்கூல் நான் ஒரு ஆனுவல் டே நடக்குது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு ஒரு வேஷம் போடுறது வழக்கம். இப்போ இதுவே ஒரு ஒரு ராமர் சார்ந்த விஷயம் நடக்கும்போது ராமர் மாதிரியும் லக்ஷ்மணன் மாதிரியும் வேஷம் போடுறது வழக்கம். இந்த மாதிரி தான் சமீபத்தில் கூட பார்த்தோம்னா வடக்கில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ரம்ஜான் பண்டிகை எப்படியாப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் அந்த ஒரு நாடகம், சின்ன பிள்ளைங்களை வச்சு ஒரு நாடகம் நடத்துகிறாங்க. அதில் ரம்ஜான் பண்டிகை வந்து அவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சு தொழுவாங்க, ஏழைகளுக்கு தர்மம் கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தரும் பகைமை இல்லாமல் ஒவ்வொருத்தரும் நட்போட கட்டி பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு நிகழ்ச்சி ஒரு நாடகம் மாதிரி பண்ணுறாங்க. இப்படி நடித்த பிள்ளைங்க தலையில் ரம்ஜான் நம்ம தலையில் தொப்பி போட்டு நடிப்பாங்க. அப்படி அந்த தொப்பி போட்டு நடித்ததுக்கு அந்த ஸ்கூல் மேலே கேஸ் போடுறாங்க, எப்படி நீ தலையில் நீ கேப்பு போட விடலாம், பசங்களுக்கு நீ எப்படி தலையில் குல்லா போட்டு விடலாம் சொல்லி அந்த ஸ்கூல் மேலே கேஸ் போட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்மஸ் வரதுக்கு முன்னாடியே அங்கே அரசு சார்பில் ஒரு அறிவிக்கை கூட்டு இந்த மாதிரி கிறிஸ்மஸில் நீங்கள் வேஷம் போடுறா இருந்தால் பெற்றோர்கள்கிட்ட முன்னாடியே நீங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுவே ஒரு ராமர் வேஷம் போடுறதுக்கு அனுமதி வாங்கணும், அனுமாருடைய வேஷம் போடுறதுக்கு அனுமதி வாங்கணும் சொல்லி அப்படிலாம் எதாவது செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய நோக்கம் மட்டும் எப்போவுமே
அடுத்த மதத்துக்கு மேல ஒரு வெறுப்பு. இந்தியா அப்படிங்கிறது இது வந்து இந்துக்களுக்கானது, இந்தி மொழி பேசக்கூடியவங்களுக்கானது அப்படின்னு சொல்லி இப்படியே அந்த மக்களை பிரிவினை பிரிவினை சொல்லி ஒரு பிரிவினை அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பாஜகவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய லட்சத்தீவு, இப்ப லட்சத்தீவை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு ஆளுநரை நியமிச்சு அவங்க முழு கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அந்த லட்சத்தீவுல ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்க என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த லட்சத்தீவுல இருக்கக்கூடிய எங்கெல்லாம் ஸ்டார் ஹோட்டல் இருக்குதோ அந்த ஸ்டார் ஹோட்டல் சரௌண்டிங்ல மட்டும்தான் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடணும், அதை தாண்டி வெளியில எங்கேயுமே கிறிஸ்மஸ் விழாக்கள் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க அஃபிஷியலா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு மக்களுக்கு ஒரு பெரும்பான்மை ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கான விழா அவங்க நடத்த போறாங்க. இப்போ எவ்வளோ இடங்கள்ல ஒரு வார கணக்கில் விநாயகர் சிலையை வச்சு அவங்க விமர்சையாக அந்த பண்டிகையை கொண்டாடுறது வழக்கம். யாராவது அங்கே போய் கேள்வி கேட்டாங்களா, ஏன் இந்த மாதிரி சிலையை வச்சிருக்கீங்க, எங்க நாங்கள் போகிற வழியெல்லாம் அடைச்சிக்கிறீங்களேன்னு சொல்லி யாருமே கேள்வி கேட்டதில்லை. அது அவங்களோட வழிபாடு சார்ந்த விஷயம். ஒரு 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 வாரம் அவங்க கும்பிட்டுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்காக அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் வந்து முன்னாடி அறிவிப்பு கொடுக்குறாங்க, ஸ்டார் ஹோட்டல்லாம் எங்கெங்கே இருக்குதோ அங்கே மட்டும்தான் கொண்டாடணும். ஏன்னா லட்சத்தீவு ஒரு சுற்றுலாத்தலம் இல்லையா, அதனால் ஸ்டார் ஹோட்டல் இருக்க இடங்களில் மட்டும்தான் கொண்டாடணும், மற்ற இடங்களில் கிறிஸ்மஸ் இந்த மாதிரிலாம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு அறிவிப்பு. எந்நேரமும் மக்களை இப்படி ஒரு மத பதட்டத்திலே கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த கிறிஸ்மஸ் சொன்னதான் நமக்கு அடுத்த ஒரு விஷயமே ஞாபகம் வருது. இப்போ அமைச்சர் உதயநிதி வந்து நேற்று வந்து ஒரு கிறிஸ்மஸ் விழாவுக்கு போய் கலந்துக்கிட்டாரு. கிறிஸ்தவர்கள் சார்பில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க, அதில் கலந்துக்கிட்டு அப்போ பேசினார், எனக்கு எல்லா மதமும் ஒன்று தான், நான் எந்த மதத்தையுமே நான் வந்து இது பண்ணுறதில்ல, எனக்கு எல்லா மதமும் ஒன்று தான், நீ என்னை கிறிஸ்தவன் சொன்னால் நான் கிறிஸ்தவன் நான் பெருமைப்பட்டுக்கிறேன், நீ என்னை முஸ்லீம் சொன்னால் நான் ஒரு முஸ்லீம் நான் பெருமைப்பட்டுக்கிறேன், எனக்கு எல்லா மதமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இப்படி பேசினார். இந்த செய்தியை வெளியிடக்கூடிய மீடியாக்கள் எப்படி இதை தலைப்பு வைக்கிறாங்கன்னா, நான் கிறிஸ்தவன் என்பதில் பெருமைப்படுகிறேன் உதயநிதி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு போடுறாங்க. உதயநிதியோட மனைவி வந்து ஒரு கிறிஸ்தவர், அவங்க வந்து பார்த்தியா உதயநிதி வந்து கிறிஸ்தவராக வாழ்கிறாருன்னு சொல்லி இதில் எங்கடா ஒரு கேப்பு கிடைக்கும், ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க, அதில் எடுத்து அதில் வச்சு ஒரு கேடுகட்ட ஒரு அரசியல் பண்ணலாம் சொல்லி இந்த அளவுக்கு கன்றாவி பிடிச்ச அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு மீடியாக்களும் அந்த அவங்களோட அரசியலுக்கு ஜாலராக தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து இப்போ புதுச்சேரியில் ஆளுநராக இருக்கிறாங்களா, அப்போ புதுச்சேரி அவங்க ஆளுநராக இருக்கும்போது அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அங்கே நடந்து வந்தாங்க. நடந்து வந்தோடனே அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரு மேட்டு போட்டிருக்காங்க, அந்த மேட்டு தடுக்கி தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. இப்படி கீழே விழுந்த செய்தியை இங்கே இருக்கக்கூடிய ஒரு மீடியா போடுறாங்க. அந்த செய்தியை புடமை எப்படி போடுறாங்கன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் தடுமாறி கீழே விழுந்தார், சிறிது நேரத்தில் அவரே எழுந்து கொண்டார், இதை ஒரு செய்தின்னு சொல்லி போடுறாங்க. ஏன்னா கீழே விழுந்து அவங்களே தான் எந்திரிச்சு வருவாங்க, இதுக்கு ஒரு 10 பேர் 50 பேர் வந்து தூக்கிட்டா வருவாங்க, கீழே விழுந்தா அவங்க தான் எந்திரிச்சு வருவாங்க, இதை ஒரு செய்தின்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுத்து இது ஒரு செய்தின்னு சொல்லி போடுறாங்க. அதை தமிழிசையே இப்போ வந்து சொல்கிறாங்க, நான் விழுந்து விழுந்து கட்சிக்காக வேலை செஞ்சேன், நாட்டுக்காக விழுந்து விழுந்து வேலை செஞ்சேன், அப்போல்லாம் செய்தி போடலை, ஆனால் நான் விழுந்ததை மட்டும் இவ்வளோ வேகமாக வந்து செய்தி போடுறீங்களேன்னு சொல்லி இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜனே பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இதே மாதிரி சமீபத்தில் கூட பார்த்தோம்னா அந்த பாஜக இப்போ 3 மாநிலங்களில் ஜெயித்தாங்கள, அதில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் வந்து பாஜக ஜெயிச்சோன்னா அங்கே பதவியேற்பு விழா நடந்துச்சு. அதுக்கு பிரதமர் மோடி அந்த இடத்துல போயிருந்தார். அப்போ போகும்போது அங்கே ஒவ்வொருத்தரங்களாம் கை கொடுத்து பாராட்டு விழா நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி பாராட்டு விழா நடக்கும்போது அங்கே முன்னாடி ஒரு டேபிள் ஒன்று இருந்தது, அந்த டேபிள் அவர் வரும்போது டேபிள் டிஸ்டர்பாக இருந்துச்சு சொல்லி மோடி என்ன பண்ணார், அந்த டேபிள் அப்படி லைட்டாக நவுத்தி வச்சார். இதை செய்தி போடுறாங்க. எப்படி செய்தி போடுறாங்கன்னா, அங்கே இருந்த மேடையில் இருந்த மேஜை தன் கையால் நவர்த்திய பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி இதை ஒரு செய்தி போடுறான். ஏண்டா மேஜையை கையால் தான் நவுத்துவாங்க, அப்புறம் வேறு எதுலடா நவுத்துவாங்க மேஜையை, மோடி வந்து மேஜையை நவுத்தி வச்சார், இவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு செய்தியோட முக்கியத்துவம். இன்னும் கொஞ்சம் போ, இன்னும் கொஞ்சம் எப்படி அப்படி தான் ஆயிடுவாங்க, மோடி தன் கையாலே சாப்பிட்டார், மோடி அவரே தூங்கி கொண்டார், மோடி அவராகவே பாத்ரூம் போனார், அவராகவே எந்திச்சு நடந்தார் சொல்லி இப்படி எல்லாமே ஒரு செய்தி. இதெல்லாம் செய்தியாக்கணுன்றது கூட அவங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை. ஆனால் பாருங்கள், இதெல்லாம் செய்தியாக்கக்கூடிய இதுக்கு இந்த சப்ப நியூஸுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இவங்க. இன்றைக்கி ராஜஸ்தானில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ராஜஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய, இப்போ ராஜஸ்தானில் ஃப்ரெஷ்ஷாக பாஜக ஆட்சியில் உட்காந்துருக்காங்களா இல்லையா, அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க முதல்ல செய்கிறது என்னென்னா, ஒளிப்பெருக்கிகளை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம், மசூதியில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் இது மாதிரியான ஸ்பீக்கர் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஜலேபி சவுங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இந்த ஜலேபி சவுங் பகுதியில் காலையில் 5 மணிக்கு சுபு தொழுகை நடக்குது. அந்த சுபு தொழுகைக்காக அங்கே பாங்க சொல்கிறாங்க, 5 மணிக்கு எம்எல்ஏ வராரு, எம்எல்ஏ அந்த ஊர் எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ போலீஸ் படை பட்டாளத்தோடு அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு எப்படி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ காலையில் ஸ்பீக்கரோட பாங்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் சர்ச்சை பண்ணுறாரு. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா அங்கே வந்து பின்னாடி வந்து பாங்கு சொல்கிறாங்க. இது ஏன் காப்பிரைட், எல்லாத்துக்குமே காப்பிரைட் அடிக்கிறாங்க இப்போ. அதாவது அரசு சார்பில் என்ன சொன்னாலும் யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு எதிரான என்னென்னலாம் செய்தி வருதோ அதை இவங்களுடைய சார்பில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண கொடுத்தாங்கன்னா
உடனே எந்த சேனலும் பதிவு செய்ய முடியாத அளவுக்கு காப்பிரைட் பிரச்சனை வருது. அதனால தான் இப்போ டேபிளில் காட்டிக்கிட்டு சவுண்டெல்லாம் மியூட் பண்ணி காட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தோம்னா அந்த பள்ளிவாசல பின்னாடி பாங்கு சொல்கிறாங்க. இந்த காவி துண்டு போட்டிருக்கிற அந்த பகுதி எம்எல்ஏ அவர் போய் அந்த இடத்துல போய் பள்ளிவாசலில் போய் பாங்கு சொல்கிறத நிறுத்துங்க, ஏன் சவுண்டு வச்சு ஸ்பீக்கரில் ஏன் பாங்கு சொல்கிறீங்க அப்படி அப்படின்னு சொல்லி போலீஸோட போய் அந்த இடத்துல போய் காலையில் 5 மணிக்கு பாங்கு சொல்கிறாங்க. 5 மணிக்கெலாம் அந்த பகுதியில் போய் பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ இந்த அளவுக்கு அடுத்த மதத்தவன் என்ன செய்கிறான், அடுத்த மதத்தவனை எப்படி போய் நோண்டலாம், அடுத்த மதத்து மேலே ஒரு விருப்ப தூண்டி எப்படியெல்லாம் நம்ம ஓட்டை சம்பாதிக்கலாம்னு சொல்லி இதையே ஒரு கண்ணோட்டமாக வச்சு ஒரு அரசியல் செய்கிறாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, உண்மையிலே இது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இன்றைக்கி மக்களுக்கு நல்ல தெளிவு வந்துருச்சு, இவங்க மதத்தை மட்டுமே மையமாக வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் மக்களுக்கு தேவையானது இவங்க எங்கேயுமே செய்ய மாட்டாங்க, மக்களோட அடிப்படை உரிமை விஷயத்தை கூட தரமாட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கி மக்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் தான். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள், நாமம் போட்ட நல்ல இந்துக்கள் அவங்க இன்றைக்கி நோக்கி பாஜகவை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வடக்கில் இவங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு அரசியல் செய்யும் போது ஏண்டா ஜெய் ஸ்ரீராம்ன்ற வார்த்தை ஏண்டா வெறுப்பு வார்த்தையாக மாற்றுறீங்க, அது அன்புக்கான வார்த்தையாக சரான்னு சொல்லி இன்றைக்கி இந்துக்கள் அவங்கள பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதனால் இப்போ ஏற்பட்ட ஒரு நல்ல புரிதலை ஏற்பட்டிருக்கிறதால இவங்களுடைய இந்த வெறுப்பு அரசியல் இது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம்.